Hi friends, GSRT and PSC Academy Lundi Revati Pesra Nikina Pakapuram Din Patina, 12th History New Book, Volume 1, Second Lesson Thivra Desi Avadatin Yerichium, Sudesi Yakamum, Idurikum on the Nama, Part 3 Vericum Patruko, Idun the Part 4 in the Part 4 Lana Pakapuram Dina, Purachigara Desi Avadam Patti Pakapuram, the Thivra Desi Avadam Artidulati Yetula, Sari Utrada, the Surat Pilo Kapram, Thivra Desi Avadam on the Saria Todanga, Adakapra now the Din Patina. தீவிர தேசியவாதம் சரிய தொடங்குறப்பதான் புரட்சிகர செயல்பாடுகள்லாம் வந்து ஆரம்பிக்குது மேலெழுந்தன அதாவது புரட்சிகர செயல்பாடு மேலெழும்புது அப்படின்னு சொல்றாங்க இந்த புரட்சிகர செயல்பாடு அப்படின்னா என்னன்னா வன்முறை சாராத நடவடிக்கையிலிருந்து வன்முறையை நோக்கி அப்படின்ற மாற்றத்தை வந்து இந்த புரட்சிகர செயல்பாடு வந்து சுட்டுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மேலும் ஆங்கில ஆட்சிக்கு வெகு ஜனங்களின் எதிர்ப்பு என்பதற்கு பதிலாக சமூகத்தோட உயர்மட்டத்தை சார்ந்தோரின் எதிர்ப்பு என்ற மாற்றத்தையும் அது உணர்த்தியது அதாவது இந்த தீவிர தேசியவாதம் சரிய தொடங்கினதுக்கு அப்புறம் புரட்சிகர செயல்பாடு வந்து மேலெழும்புது இந்த புரட்சிகர செயல்பாடு எதை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வன்முறை நோக்கி அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து இந்த புரட்சிகர செயல்பாடு வந்து மேலெழும்புது அது மட்டும் இல்லாமல் இந்த உயர்குடியினர்லாம் இருக்காங்க இல்லையா இந்த உயர் வகுப்பை சேர்ந்தவங்களாம் இந்த புரட்சிகர செயல்பாடில் இருக்காங்க யார் யார் இந்த உயர் வகுப்பு சேர்ந்தவங்க புரட்சிகர செயல்பாடில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் காயஸ்தர் வைசியர் இவங்க எல்லாமே வந்து உயர் வகுப்பை சேர்ந்தவங்க தான் இந்த புரட்சிகர செயல்பாடுகளில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வங்காளத்தில் புரட்சிகர பயங்கரவாதமானது முன்னதாகவே வந்து வளர்ந்தது வங்காளத்தில் வந்து இந்த புரட்சிகர செயல்பாடு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் முன்னே வளர்ந்துட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த விவேகானந்தரோட கொட்டேஷன் ஒன்று இருக்கும் அந்த பாருங்கள் 1870களில் விவேகானந்தர் விளக்கியவாறு எக்கினாலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறாரு அப்படின்னா விவேகானந்தர் எப்போ 1870 வந்து அக்காரா அப்படின்ற உடற்பயிற்சி நிலையங்களை வந்து நிறுவனதாக சொல்கிறாரு ஏன் அப்படின்னா வந்து இந்த புரட்சிகர தேசியவாதத்தில் செயல்படுறதுக்கு எகினாலான உடல் நரம்புகளை வளர்க்கணும் அதுக்காக வந்து ஹக்காரா அப்படின்ற உடற்பயிற்சி நிலையங்கள் வந்து அப்போவே நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா விவேகானந்தர் இது வந்து ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க 1870 எகினாலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா எனப்பட உடற்பயிற்சி நிலையங்களை நிறுவப்பட்டது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா விவேகானந்தர் அதுக்கப்புறம் பாருங்கள் பக்கிம் சந்திர சட்டர்ஜி இவர் வந்து ஆனந்த மடம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார் இந்த பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்னு போட்டு ஆனந்த மடம் அப்படி இல்லைன்னா ஆனந்த் மத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க இது வந்து ஒரு நாவல் இந்த நாவல் வந்து ஆகுதுன்னா இந்த புரட்சிகர தேசியவாதத்தப்ப தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது இந்த நாவல் வந்து வங்காள புரட்சிகர தேசியவாதிகளாக வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நாவலோட ஒரு பகுதியாக தான் வந்து வந்தே மாதரம் பாடல் இருக்குது இந்த வந்தே மாதரம் தான் சுதேசி இயக்கத்தோட கீதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்த மடம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அதுக்கப்புறம் வந்தே மாதரம் பாடல் எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எதுனா ஆனந்த மடம் அப்படின்ற நூல்லேருந்து தான் வந்தே மாதரம் பாடல் எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சுதேசி இயக்கத்தின் கீதம் எது அப்படின்னு கேட்பாங்க வந்தே மாதரம் பாடல் இதில் எத்தனை விதமாக கொஸ்டின் கேட்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள் இந்த பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் என்ற நூலை எழுதினார் இது ஒரு கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து இந்த வந்தே மாதரம் பாடல் எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க பக்கிம் சந்திர சாட்டர்ஜியோட ஆனந்த மடம் அப்படின்ற நூலில் எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் சுதேசி இயக்கத்தோட கீதம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வந்தே மாதரம் பாடல் நோட் பண்ணி வைங்க இந்த வந்து கொஸ்டினை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலேருந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சுதேசி இயக்கத்தின் போது தனிநபர் வன்முறையெல்லாம் வந்து எழுச்சி பெறுது அதுக்கு அந்த காரணங்கள் என்னென்னவா சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்நிய அடக்குமுறை ஆட்சியின் கீழ் வெகுவாக பொறுமை இழந்து கொண்டிருந்த இளைஞர்கள் அரசியலற்ற ஆக்கசார் செயல்பாடுகளை ஓரளவே ஏற்றுக்கொண்டனர் அதாவது இந்த மிதவாத தீவிரவாத தேசியவாதிகள் அந்த டைமில் அந்நியர் ஆட்சியில் மிதவாத போக்கெல்லாம் வந்து எதிர்த்து நிறைய இளைஞர்கள்லாம் வந்து நான் அவங்க பொறுமை இழந்திருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இளம் வயது மக்களுக்கு
தலைமையேற்று அவர்களை ஒரு நீண்ட வெகுஜன போராட்டத்தில் ஈடுபடுத்துவதில் தீவிர தேசியவாதிகள் தோல்வியடைந்தது. தனிநபர் செயல்பாடுகள் வளர்கிறதுக்கு காரணமாகுது. இந்த டைமில் தீவிர தேசியவாதம் வந்து சரிய தொடங்குது, ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. அப்போ என்ன ஆகுது, தனிநபரோட செயல்பாடு வந்து வளர்ந்துடுது. அதுக்கப்புறம் புரட்சிகர செயல்பாடானது இந்திய தருக்காண்மை, தருக்காண்மைனானது வீரம், இது வந்து நோட் பண்ணுங்கள், தருக்காண்மை அப்படின்னு போட்டு வீரம், தருக்காண்மைனா என்னன்னு தெரியாமல் போயிடக்கூடாது. தருக்காண்மை அப்படின்னா வந்து வீரம். மீட்டெடுக்கும் குறியீட்டு முயற்சியின் ஒரு பகுதியாகவும் கருதப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அத்தன்மை ஆங்கிலேயர் அடிக்கடி எதிர்ப்பதாகவும் இகழ்வதாகவும் புரட்சிகர தேசியவாதிகள் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரஷ்யாவில் நடந்தது போல் திட்டமிட்ட ஒரு புரட்சிக்கு வந்து இது வந்து இட்டு போல் என்ன ஆகுது அப்படின்னா, பெரும்பாலான புரட்சிகர நடவடிக்கை வந்து குறிப்பிட்ட அடக்கியாலும் ஆங்கில அதிகாரிகளை கொலை செய்யும் முயற்சிகளாகவே அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அலிபூர் குண்டுவெடிப்பு, இந்த அலிபூர் குண்டுவெடிப்புனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பெரும் புரட்சி அப்போ வந்து நம்ம தேசியவாதிகள்லாம் வந்து கொன்றுவார். யார் அப்படின்னா, இந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்டுன்ற ஒருத்தர் வந்து கொன்றுவார். அந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்ட பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, புரட்சிகர தேசியவாதிகள்லாம் வந்து ஒரு திட்டம் தீட்டி ஒரு ரெண்டு பேரோட தலைமையில் வந்து அவரை கொல்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதாவது பிரபுல்லா சாகி, அதுக்கப்புறம் வந்து குதிராம் போஸ் இவங்க ரெண்டு பேரோட தலைமையில் அந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்டை வந்து கொல்றதுக்காக திட்டம் போட்டிருப்பாங்க. டக்ளஸ் கிங்ஸ்போர்டை கொல்றதுக்கும் இந்த புரட்சிகர தேசியவாதிகள் குதிராம் போஸ் பிரபுல்லா சாகி ரெண்டு பேரும் ஒரு வெடிகுண்டு தூக்கி வீசுவாங்க அவரோட மேலே. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தவறுதலாக ஒரு ஜாட் வண்டி மேலே வந்து விழுந்துடும். அதிலிருந்து ரெண்டு ஆங்கில பெண்கள் வந்து கொல்லப்படுவாங்க. அப்போவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இந்த பிரபுல்லா சாகி குதிராம் போஸ் ரெண்டு பேரில் பிரபுல்லா சாகி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, தற்கொலை செஞ்சு இறந்துடுறாரு. இந்த குதிராம் போஸை வந்து கைது பண்ணிடுறாங்க, கைது பண்ணி தூக்கில் போட்டுறாங்க. இவர் கூட இருந்தவங்க தான் சொல்லி அரவிந்த கோஷ், அப்புறம் அவரோட சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் உட்பட ஒரு 35 பேரை வந்து ஆங்கில அரசு வந்து கைது பண்ணிடுது. இந்த அலிப்பூர் அப்படின்ற இடத்துல தான் இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கும். இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பை வந்து இவங்கெல்லாம் கைது பண்ணிட்டாங்க இல்லையா, வெளியெடுக்கிறதுக்கு ஒரு லாயர் தேவை. அப்போ யார் வந்து இந்த புரட்சிகர தேசியவாதிகளோட சார்பாக வாதாடினாங்க அப்படின்னா, சித்தரஞ்சன் தாஸ். இவர் வந்து சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த குண்டுவெடிப்பு எப்போ நிகழுது அப்படின்னா, 1930 தான் வந்து இந்த குண்டுவெடிப்பு நிகழுது. ஏப்ரல் மாதம், 1908 ஏப்ரலில் வந்து 30, அப்போ தான் வந்து இந்த குண்டுவெடிப்பு நிகழுது. அலிப்பூர் குண்டுவெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன், 1908 ஏப்ரல் 30. யார், பிரபுல்லா சாகி குதிராம் போஸ் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த புரட்சிகர தேசியவாதிகள். அதில் தவறுதலாக ரெண்டு ஆங்கில பெண்கள் இறந்துடுறாங்க. புரட்சிகர தேசியவாதிகளோடு சேர்த்து யாரெல்லாம், இந்த அரவிந்த கோஷ், பரீந்தர் குமார் கோஷ் அவங்களோட சேர்ந்து ஒரு 35 பேரை கைது பண்ணுறாங்க. புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ஆதரவாக யார் வந்து வாதாடுறாரு, சித்தரஞ்சன் தாஸ். இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதான் அலிப்பூர் குண்டுவெடிப்பில் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ஆதரவாக யார் வாதாடினார் அப்படின்றது கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. சித்தரஞ்சன் தாஸ் இவர் தான் இந்த சித்தரஞ்சன் தாஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு, வங்காளத்தில் 1902 பல இரகசிய சங்கங்கள் நிறுவப்பட்டதிலிருந்து புரட்சிகர தேசியவாதத்தின் கதை தொடங்குகிறது. இது என்ன அப்படின்னு கேட்பாங்கன்னா, வங்காளத்தில் இரகசிய சங்கம் அப்படின்னு போட்டு 1902 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. வங்காளத்தில் இரகசிய சங்கம்லாம் வந்து எப்போ தொடங்குதுன்னா, 1902 தான் தொடங்குது. அவைகளுள் ஜிதேந்திரநாத் பானர்ஜி, அரவிந்த கோஷின் சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் ஆகியோரால் கல்கத்தாவில் நிறுவப்பெற்ற அனுசீலன் சமிதி மிகவும் புகழ்பெற்றதாகும். அதான் இந்த இரகசிய சங்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒன்று எது அப்படின்னா, கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை வந்து நிறுவுகிறாங்க. யார் யார் அப்படின்னா, ஜிஜேந்திரநாத் பானர்ஜி, பரீந்தர் குமார் கோஷ் இவங்க தான் வந்து கல்கத்தா அனுசீலன் சமிதியை நிறுவுவாங்க. ரெண்டு அனுசீலன் சமிதி வரும், ஒன்று கல்கத்தா அனுசீலன் சமிதி, இன்னொன்று டாக்கா அனுசீலன் சமிதி. டாக்கா அனுசீலன் சமிதியை வந்து புலியின் பிகாரி தாஸ் அப்படின்ற ஒருத்தர் நிறுவுவார். இப்போ இதில் என்ன இடத்துல போட்டுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கல்கத்தா அனுசீலன் சமிதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, யார்,
ஜெஜேந்திரநாத் பானர்ஜி, பரீந்தர் குமார் கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. கல்கத்தாவில் தான் இந்த அனுசீலன் சமிதியை நிறுவனாங்க. இந்த பரீந்தர் குமார் கோஷ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்தர் கோஷ் இருக்கார் இல்லையா, அவரோட தம்பி தான் இந்த பரீந்தர் குமார் கோஷ். ஜெஜேந்திரநாத் பானர்ஜியும் பரீந்தர் குமார் கோஷும் தான் கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை வந்து நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வருவாங்க. அதுக்கப்புறம் இதை போலவே புலியின் பிகாரிதாஸ் என்பவரின் முயற்சியால் டாக்கா அனுசீலன் சமிதி 1906 உருவானது. இந்த கல்கத்தாவில் இருக்கிறது தான் டாக்கா. அது அங்கத்தில் வந்து யார் நிறுவுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இவர் புலியின் பிகாரிதாஸ். அப்போ டாக்கா அனுசீலன் சமிதி அப்படின்னு போட்டு புலியின் பிகாரிதாஸ் 1906 போடுங்க. கல்கத்தா அனுசீலன் சமிதி பரீந்தர் குமார் கோஷ், அதுக்கப்புறம் அரவிந்த கோஷோட தம்பி தான் பரீந்தர் குமார் கோஷ், அப்புறம் ஜிதேந்திரநாத் பானர்ஜி கல்கத்தா அனுசீலன் சமிதி, டாக்கா அனுசீலன் சமிதி புலியின் பிகாரிதாஸ் 1906. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பொறுத்துக்களை வந்து கேட்டுருவாங்க, டாக்கா அனுசீலன் சமிதி கல்கத்தா அனுசீலன் சமிதின்னு கொடுத்துட்டு இன்னாண்ட நிறுவனராக கொடுத்துருவாங்க, பொறுத்துற மாதிரி இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் தொடர்ச்சியாக புரட்சிகர வார இதழான யுகாந்தர் தொடங்கப்பட்டது. இந்த யுகாந்தரை யார் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அரவிந்த கோஷோட தம்பி இருக்கார் இல்லையா பரீந்தர் குமார் கோஷ், அவர் தொடங்கின பத்திரிக்கை தான் வந்து யுகாந்தர். இதை வந்து புரட்சிகர வார இதழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நோட் பண்ணுங்கள், புரட்சிகர வார இதழ் எது அப்படின்னா யுகாந்தர், தொடங்கினவர் யார், பரீந்தர் குமார் கோஷ் தான் இதை தொடங்கியிருப்பார். புரட்சிகர வார இதழ்னு போட்டு யுகாந்தர் ப்ராக்கெட்டில் பரீந்தர் குமார் கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்கத்தா அனுசீலன் சமிதியும் வந்து அதுக்கப்புறம் தன்னோட செயல்பாட்டை வந்து துவங்குது. இந்த அனுசீலன் சமிதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிதி திரட்டுறதுக்காக சங்பூரில் வந்து முதல் சுதேசி கொள்கை அப்படின்னு ஒரு கூட்டத்தை வந்து நடத்துகிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் சுதேசி கொள்கை எங்கே கொள்கை கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 1906 ரங்பூர் அப்படின்ற இடத்துல தான் நடக்குது. இது ரங்பூர்னு கொடுப்பாங்க இல்லை சங்பூர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து சங்பூர் தான். இந்த இடத்துல வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது, சங்பூர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அனுசீலன் சமிதி இவங்களோட சார்பாக நிதி திரட்டுறதுக்காக முதல் சுதேசி கூட்டம் எங்கே நடந்துச்சு, சங்பூர் 1906 சங்பூரில் தான் வந்து இந்த முதல் சுதேசி கூட்டம் வந்து நடக்குது. 1906 ஆகஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் சுதேசி கொள்கை எங்கே நடக்குது அப்படின்னா சங்பூரில் 1906 ஆகஸ்டில் நடக்குது. இதுதான் கல்கத்தா அனுசீலன் சமிதினா ஜிஜேந்திரநாத் பானர்ஜி, பரீந்தர் குமார் கோஷ், டாக்கா அனுசீலன் சமிதி புலியின் பிகாரிதாஸ் 1906, புரட்சிகர வார இதழ் எது யுகாந்தர், இது யார் நிறுவினாங்க பரீந்தர் குமார் கோஷ், அதுக்கப்புறம் புரட்சிகர அதாவது இந்த தேசிய சுதேசி கொள்கை முதல் சுதேசி கொள்கை எங்கே நடத்துது இந்த அனுசீலன் சமிதி அப்படின்னா சங்பூரில் நடத்துகிறாங்க 1906 ஆகஸ்ட்டு. இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே ஆண்டில் என்ன ஆகுது அப்படின்னா, ஹேமச்சந்திர கணுகோ அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, பாரிஸுக்கு போயிட்டு இராணுவ பயிற்சி வந்து கற்றுக்கிறாரு. கற்றுட்டு 1908 வந்து இந்தியா திரும்புகிறாரு. திரும்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மணித்தலா அப்படின்ற ஒரு பண்ணை வீட்டில் வந்து ஒரு மத சார்பு பள்ளியை நிறுவுறாரு. அது மட்டும் இல்லாமல் குண்டுகள் தயாரிக்கிறதுக்கு ஒரு தொழில் கூடத்தையும் நிறுவி இந்த தேசியவாதிகளுக்கெல்லாம் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கிறாரு. யாருன்றது ரொம்ப முக்கியம். ஹேமச்சந்திர கணுகோ எந்த இடத்துல, மணித்தலா அப்படின்றதுல மத சார்பு பள்ளி குண்டுகள் தயாரிக்கிற தொழிற்சாலையை நிறுவி இந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கிறாரு. யாருன்னு கேட்பாங்க, ராமச்சந்திர கணுகோ. எப்போ, 1908. இவர் எங்கே போனார் இராணுவ பயிற்சி பெறுறதுக்கு அப்படின்னா, மணிக்தலாவுக்கு வந்து போயிருப்பார். இதெல்லாம் வந்து நோட் பண்ணுங்கள். 1908 இந்தியா திரும்பிடுவார். திரும்பி சாரி பாரிஸுக்கு போவார் பயிற்சி பெறுறதுக்கு, இராணுவ பயிற்சிக்கு பாரிஸுக்கு போயிட்டு பயிற்சி முடிஞ்சு 1908 தான் மணித்தலா அப்படின்ற இடத்துல வந்து மத சார்பு பள்ளியோட குண்டுகள் தயாரிப்பதற்கு ஒரு தொழிற்கூடத்தையும் நிறுவார். அதே பண்ணை விடுதியில் தங்கியிருந்தோர் பல்வேறு உடற்பயிற்சிகளை பெற்றனர். இது செவ்வியல் நூல்களையும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற புரட்சிகர இயக்கங்கள் குறித்த நூல்களையும் வாசிக்கிறாங்க எங்கே, இந்த புரட்சிகர தேசியவாதிகள். அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1908 ராமச்சந்திர கணுகோ, ஹேமச்சந்திர
கனுகோ எங்கே போனார், பாரிஸ் போயிட்டு இராணுவ பயிற்சி முடித்து 1908 இந்தியா வந்து மணித்தலான்ற இடத்துல ஒரு மத சார்பு பள்ளியோட குண்டு தயாரிப்பது தொழிற்சாலையை நிறுவி புரட்சிகர தேசியவாதிகளுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறார் இந்த ஹேமச்சந்திர கனுகோ. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், சுதேசி போராட்டக்காரர்களை வந்து கொடூரமாக நடத்தின ஒரு ஆங்கில அதிகாரி தான் யார் அப்படின்னா டக்ளஸ் கிங்ஸ்போர்ட். அவர் வந்து நோட் பண்ணுங்கள், க்வெஸ்சன் கேட்பாங்க சுதேசி போராட்டக்காரர்களை கொடுமையாக நடத்தின ஆங்கில அதிகாரி யார் அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் கிங்ஸ்போர்ட். இவருக்கு பற்றியா இவர் தான் சுதேசி போராட்டக்காரர்கள்லாம் வந்து ரொம்ப கொடுமையாக நடத்துகிறாரு. இதனால தான் இந்த சுதேசி போராட்டக்காரர்களாம் சேர்ந்து இவரை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம் இந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் இந்த சுதேசி போராட்டக்காரர்கள்லாம் சேர்ந்து யாருக்கு பயிற்சி அளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு பேர் புரட்சிகர தேசியவாதிகளான ரெண்டு பேர். ஒன்று வந்து குதிராம் போஸ், சின்ன வயசு பையன்தான், ஒரு 18 வயசு. அது மட்டும் இல்லாமல் பிரபுல்லா சாகி, இவர் வந்து 19 வயசு. இவங்க ரெண்டு பேரையும் தான் வந்து தயார் பண்ணுறாங்க யார் அந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்டை போட்டு தள்ளுறதுக்கு. 1908 ஏப்ரல் 30 இவர்கள் தவறுதலாக ஒரு ஜாட் வண்டியின் மீது குண்டை வீச கிங்ஸ்போர்டுக்கு பதிலாக 2 ஆங்கில பெண்கள் அதில் கொல்லப்படுறாங்க. பிரபுல்லா சாகி தற்கொலை செஞ்சுக்கிறாரு. குதிராம் போஸ் கைது செய்யப்படுறாரு. கொலை குற்றத்துக்காக இவர் வந்து தூக்கிலிடப்படுறாரு. இந்த குண்டு வெடிப்பு தான் என்ன சொல்கிறாங்கன்னா அலிப்பூர் குண்டு வெடிப்பு. 1908 ஏப்ரல் 30 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அரவிந்த கோஷ், அதுக்கப்புறம் வந்து பரீந்தர் குமார் கோஷ், அவர்களோட சேர்த்து 35 புரட்சிகர தேசியவாதிகள்லாம் சேர்த்து சிறையில் அடைச்சிடுறாங்க. உடனே புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ஆதரவாக யார் போராடுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா சித்தரஞ்சன் தாஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, அலிப்பூர் குண்டுவெடிப்பில் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ஆதரவாக வாதாடினது யார் அப்படின்னு சித்தரஞ்சன் தாஸ். அலிப்பூர் குண்டுவெடிப்பு எப்போ நடந்துச்சு, 1908 ஏப்ரல் 30 அலிப்பூர் குண்டுவெடிப்புன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்டின். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அரவிந்த கோஷ சதியில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவாங்க, கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணி அவர் வந்து சிறை தண்டனை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆகுது அப்படின்னா ஆயுள் தண்டனையாக மாற்றி நாடு கடத்தல் தண்டனையும் வந்து அவருக்கு கொடுப்பாங்க. அப்புறம் கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்போட வழக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து இழுக்குது. அதுக்கப்புறம் வந்து பொதுமக்கள், புரட்சிகர தேசியவாதி இவங்கள்லாம் வந்து கதாநாயகர்களாக வந்து சித்தரிக்கிறாங்க. யார், பொதுமக்களுக்கு முன்னாடி இந்த புரட்சிகர தேசியவாதிகள்லாம் வந்து ஒரு குற்றம் செஞ்ச கதாநாயகர்கள் மாதிரி ஆங்கில அரசு வந்து சித்தரிக்குது. அதுக்கப்புறம் விசாரணையும் பின்விளைவும், அரவிந்த கோஷ் வந்து பின்னாடி விடுதலை செய்யப்படுவார். விடுதலைக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஆன்மீக பாதையை செலக்ட் பண்ணி பாண்டிச்சேரிக்கு வந்து வந்துடுவார். 1950 அரவிந்த கோஷ் வந்து இறந்துருவார். இந்த கடைசியாக அரவிந்த கோஷ் எங்கே வந்தார்னு கேட்பாங்க, பாண்டிச்சேரி. எப்போ இறந்தார்னு கேட்பாங்க, 1950 வந்து இறந்துடுறாரு அரவிந்த கோஷ். ஒரு ஆயுதம் ஏந்திய புரட்சியை முன்னெடுப்பது என்றது அரவிந்தரோட கருத்தாக இருந்துச்சு. ஆனால் அவரோட கருத்து வந்து நிறைவேறலை. அடக்குமுறை, மக்களின் பங்களிப்பு ஆகிய ரெண்டு காரணங்களும் வங்காளத்தில் புரட்சிகர இயக்கம் படிப்படியாக வீழ்ச்சியடைய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்து காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க, கூற்று காரணத்தில் வந்து இது கேட்கலாம். வங்காளத்தில் புரட்சிகர தேசிய இயக்கம் வந்து சரிவடைய காரணமாக இருந்தது, ஒன்று வந்து மக்களோட மறுப்பு, ரெண்டு வந்து வங்காளத்தில் புரட்சிகர இயக்கம் வந்து அரசோட அடக்குமுறை ஒன்றா இருக்கும், இன்னொன்று வந்து மக்களோட மறுப்பாக இருக்கும். இது ரெண்டு தான் வந்து வங்காளத்தில் புரட்சிகர தேசியவாதம் சரிய காரணமாக இருந்துச்சு. அடக்குமுறை, மக்களோட மறுப்பு. அடக்குமுறை போட்டால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, பயந்து அமைதியாக தான் இருப்பாங்க. அதுதான் மக்களின் மறுப்பு. இந்த ரெண்டு விஷயந்தான். அப்போ அலிப்பூர் குண்டுவெடிப்பு எப்போ நடந்துச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப 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 முக்கியம். அதில் புரட்சிகர தேசியவாதிக்கு ஆதரவாக வாதாடினவர் சித்தரஞ்சன் தாஸ். அதுக்கப்புறம் அரவிந்த கோஷ் 1950 பாண்டிச்சேரிக்கு வந்துடுறாரு. ஒரு ஆன்மீக பாதையை செலக்ட் பண்ணி இவர் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் இந்த இது அனுசீலன் சமிதியெல்லாம் எங்கே நிறுவினாங்க, டாக்காவில் எப்போ நிறுவினாங்க, கல்கத்தாவில் எப்போ நிறுவினாங்க, அவங்க வந்து முதல் சுதேசி கொள்கையை எங்கே நடத்துனாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம்,
அதான் சொன்னலையா, அந்த புரட்சிகர தேசியவாதத்தில் இருந்தவங்களாம் உயர் வகுப்பினராக வந்து இருந்தாங்க. இதனால் தான் வந்து புரட்சிகரம் பயங்கரவாதம் வந்து சில சமூக தொடர்பான பாதிப்புக்கும் வந்து உள்ளாகுது. சில சமூக தொடர்பான பாதிப்புக்கு மட்டும்தான் உள்ளாகுது. யார், இந்த பிராமணர், காயஸ்தர், வைசியர் இவங்களாம் தான் வந்து இதில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலரோட அடக்குமுறை அப்படின்னு பார்த்தோன்னா 1908 மிண்டோ மார்லி அரசியலமைப்பு சீர்திருத்தம் வந்து அறிவிக்கப்படுது. இந்த சீர்திருத்தத்தை வந்து மிதவாத தேசியவாதிகள்லாம் வந்து வரவேற்கிறாங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்டது எப்போன்னு கேட்பாங்க, 1908 டிசம்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிண்டோ பிரபு தான் அறிவிக்கிறாரு. நம்ம பார்த்தோம் இல்லையா, சூரத் பிளவுக்கு முன்னையே இந்தியாவோட அரச பிரதிநிதியாக யார் வர்றாரு, மிண்டோ பிரபு. இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, மிண்டோ மார்லி அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு 1908 டிசம்பரில். இதை இந்த சட்டத்தை வந்து தீவிர தேசியவாதிகள் வந்து கண்டுக்கல. மிதவாத தேசியவாதி என்ன பண்ணுறாங்க, வரவேற்கிறாங்க. ஆனால் வந்து அதிகாரம் எதுவும் வந்து இந்தியரோட கைக்கு மாற்றலை அப்படின்றத அவங்க வந்து விரைவில் உணர்ந்துக்கிறாங்க. அதனால் மிண்டோ மீது நடவடிக்கை பிரிவினைகளை ஏற்படுத்துது. அதாவது இந்த மிண்டோ மேற்கொண்ட இந்த மிண்டோ மார்லி சட்டம் வந்து என்ன பண்ணுது, ஒரு பிரிவினை நடவடிக்கை தான் அப்படின்றது வந்து அவங்க வந்து எப்போ உணர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசியாக தான் உணருவாங்க. அதாவது வகுப்புவாதி பிரதிநிதித்துவத்தை நிறுவனப்படுத்துது, இந்து முஸ்லீம்களெல்லாம் வந்து பிரிக்குது. இது எல்லாமே வந்து அடக்குமுறை சட்டங்களாக காலனி அரசு வந்து அறிமுகம் செய்து, இதையும் மிதவாதிகள் வந்து புரிஞ்சிக்காமல் நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுப்பாங்க, இது வந்து ஒரு பிரிவினை திட்டம் போல், நம்ம இளைஞ முஸ்லீமையும் தனித்தனியாக இவங்க பிரிக்க சதி பண்ணுறாங்கன்றத இவங்க புரிஞ்சுப்பாங்க. 1908 செய்தித்தாள் சட்டம், குற்றம் செய்ய தூண்டுதல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு ஷார்ட்கட்டு. 1907 என்னது, பொதுக்கூட்டங்கள் சட்டம், கூட்டம் 7 மணிக்கு தான் போடுவாங்க. ஆங்கில அரசு என்ன பண்ணுது, தூண்டி விட்டு வெடிமருந்தை வெடிக்க செய்து 8 மணிக்கு செய்தியில் வருதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதுதான் தூண்டுதல் குற்ற சட்டம் 1908, செய்தித்தாள் சட்டம் 1908, வெடிமருந்து சட்டமும் 1908. இந்த வந்து இவங்க ஆட்சேபணிக்குரிய செய்திகளை வெளியிடும், அச்சகங்களை வந்து சொத்துக்களை பறிமுதல் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடக்குமுறை சட்டங்கள்லாம் வந்து கொண்டுட்டு வராங்க. 1910 இந்திய பத்திரிகை சட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, மாற்றி அமைக்கிறாங்க. அதாவது அச்சகர்களும் வெளியீட்டாளர்களும் பிணைத்தொகை கட்டுறதை கட்டாயமாக்குறாங்க. யார், இதெல்லாம் ஒரு அடக்குமுறை சட்டம். விரும்பாத தீங்கு விளைவிக்கூடிய செய்திகளை அவர் வெளியிட்டால் அத்தொகை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய குற்றவியல் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் விசாரணையின்றி முடிவுகளை மேற்கொள்ள அனுமதித்தது. மேலும் பொது அமைதிக்கும் ஆபத்தான அமைப்புகளை தடை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு பலவிதமான அடக்குமுறை சட்டங்கள் எல்லாம் வந்து கொண்டுட்டு வராங்க. இவ்வளோ அடக்குமுறை சட்டங்களை வந்து கொண்டுட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, புரட்சிகர தேசியவாதம் வந்து செயல்பாட்டில் தான் இருக்குது. இந்த புரட்சிகர தேசியவாதத்தோட செயல்பாடுகளோட மையமாக எது இருந்துச்சு அப்படின்னா, வங்காளம், பஞ்சாபு, உத்தரப்பிரதேசம். அது வந்து ஏற்கனவே இருந்தது எங்கே அப்படின்னா, மகாராஷ்டிரா, பஞ்சாபு, வங்காளத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உத்தரப்பிரதேசம் வரைக்கும் வந்து இந்த புரட்சிகர தேசியவாதம் வந்து நகர்ந்து போயிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த part 4 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் என்னென்னலாம் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அனுசீலன் சமிதி எங்கே தொடங்கினாங்க, டாக்கா, கல்கத்தா அனுசீலன் சமிதி. டாக்கா அனுசீலன் சமிதி முதல் சுதேசி கொள்கையை எங்கே நடத்தினாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த அரவிந்தர் கோஷ், அரவிந்தர் குமாரோடைய தம்பி பரீந்தர் குமார் கோஷும் ஜிஜேந்திரநாத் பானர்ஜியும் தான் வந்து இதை தொடங்கியிருப்பாங்க. புலியன் பிகாரி தாஸ்ன்ற டாக்கா அனுசீலன் சமிதியை தொடங்கியிருப்பார். அதுக்கப்புறம் ஹேமச்சந்திர கனுகோ பாரிஸ் போயிட்டு இராணுவ பயிற்சி பெற்று இந்தியா வந்து என்ன பண்ணிக்கலான்ற இடத்துல ஒரு மதசார்பு பள்ளியை நிறுவி குண்டு தயாரிக்கிறத தொழிற்கூடத்தையும் நிறுவியிருப்பார். டக்ளஸ் கிங்ஸ்போர்டு யாராரு, பிரபுல்லா சாகி, குதிராம் போஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து அவரை கொல்றதுக்கு பதிலாக தவறுதலாக வேற ஒரு ஆங்கில பெண்களை வந்து கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் 1908 April 30 இதான் வந்து அலிப்பூர் குண்டுவெடிப்பு. இதில் வந்து அரவிந்தர் குமார் கோஷ், பரீந்தர் குமார் கோஷ் உட்பட ஒரு 35 பேரை கைது பண்ணிடுவாங்க. இந்த புரட்சிகர தேசியவாதிக்கு ஆதரவாக சித்தரஞ்சன் தாஸ் வந்து வாதாடுவார். கிட்டத்தட்ட 1 வருஷ காலத்துக்கு அது வந்து நீடிக்கும். விடுதலைக்கு அப்புறம் அரவிந்த கோஷ் என்ன பண்ணுவார்னா, ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து பாண்டிச்சேரி வந்துடுவார். 1950 அவர் வந்து இறந்துருவார். அரசு வந்து அடக்குமுறை கொள்கையை வந்து அடுத்தது ஆரம்பிப்பாங்க.
இதுதான் பார்த்தோம் இல்லையா, வங்காளத்தில் புரட்சிகர தேசியவாதம் சரிய தொடங்கும். இதுக்கு காரணம் வந்து அரசோட அடக்குமுறை, மக்களோட மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்சிகர தேசியவாதம் சரியறதுக்கு ஒரு ஒரு பகுதி மக்களை தான் வந்து ரொம்ப இது பண்ணோம். ஏன்னா குறிப்பிட்ட மக்கள் தான் அதில் ஈடுபட்டிருப்பாங்க. யார், உயர் வர்க்கத்தை சேர்ந்த பிராமணர், காயஸ்தர், அதுக்கப்புறம் வைசியர், இவங்களாம் தான் இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் எப்போ அறிவிக்கப்படுது அப்படின்னா 1908 டிசம்பரில். அதனால் நம்மளுக்கு வந்து எந்த பயனும் இல்லை. ஆங்கில அரசு உள்நோக்கத்தோட பிரிவினை திட்டத்தை தான் வந்து அதில் வந்து திணிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மிதவாத தேசியவாதிகள் வந்து இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் வந்து ஒன்றும் புண்ணியப்படாது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க யோசித்து மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இவங்க வந்து அடக்குமுறை சட்டங்கள்லாம் ஆங்கில அரசு கொண்டு வந்துடும். குற்றம் செய்ய தூண்டுதல் தடை சட்டம், அதுக்கப்புறம் செய்தித்தாள் சட்டம், இந்திய பத்திரிகை சட்டம் எல்லாத்தையும் முடக்கிடுவாங்க. இவ்வளோ தான் வந்து இந்தியாவில் புரட்சிகர தேசியவாதம் பற்றின இவ்வளோ தான் இந்த புக்கில் இருக்குது. இதில் என்னென்ன பாயிண்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அடுத்த பார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 5 வந்து தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம், இதுதான் வந்து நம்ம பார்ட் 5 வந்து பார்க்க போகிறோம். இதோட இந்த லெசன் வந்து முடியுது. கண்டிப்பாக இந்திய தேசிய இயக்கத்துலேருந்து 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். எடுக்கிறவங்களோட மூட பொறுத்து இருக்குது. இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் நம்ம வந்து அடுத்து பார்ட்டில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.